శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితార్కికేసరీ వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదాశివీ. అసలు గురు పరంపరాయ నమః. ఈ పర్యంతం ஸ்லோக ரூபமா இருந்த அனுமானிகாதிகரணத்தினுடைய விசேஷங்கள் எல்லாம் பார்த்தோம். இப்போ சூத்திரார்த்தம் பார்க்கலாம். முதல் சூத்திரம் அனுமானிகமபி ஏகேஷாம் சரீர ரூபக விநியஸ்த கிரகீதே தர்சயதி அப்படின்னு முதல் சூத்திரம். இது வந்து அனுமானிகமபி அனுமான சித்தம் அனுமானத்தினாலேயே வருதுங்கிறார். சாங்கியாள் வந்து பிரதான தத்துவன்றது ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம், ஈஷரேகே நாசப்தம் நடத்துல அது மாதிரி ஸ்பரியமானம் அனுமானம் அதில் நசஸ்மார்த்தம் அத்த தர்மாபிலாபாத் அனுமானம் அத்தப்தா இந்த மாதிரி இடத்துலாம் கூட அனுமானத்தினாலதான் பிரதானங்கிறது சித்திக்கிறது என்ன சாங்கிய பட்சம். அவ வேதத்தையோ இதையோ தான் முதல்ல அவ பிரமாணமா ஒத்துண்டா கூட அனுமானத்தினாலதான் சித்திக்கும் அப்படிங்கிறா. வேதம் பிரமாணமாவே இருக்காது பிரகிருதிய கண்டுபிடிக்கிறதுல. எப்படி தெரிஞ்சுக்கலாம்? பிரகிருதிங்கிறது ரொம்ப சூக்ஷ்மமானது, அதை யாராலையும் நேர பார்க்க முடியாது. ஆனால் லோகத்துல இருக்குமொழியோ நம்ம லோகத்துல இருக்க எப்படி பார்க்கிறோம்? மூணு குணங்கள் சத்துவம் ரஜஸ் தமஸ் தன்மயமா இருக்கு இந்த பிரபஞ்சம். அதே மாதிரியாகவே அதுக்கு இது காரியம் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க, காரியத்துக்கு அனுகுணமாக காரணம் அப்படி இருக்கு அப்படின்னு அனுமானம் பண்ணி தெரிஞ்சுக்கணும்ன்றாவா. ஏன்னா ஒரு கடம் இருக்கு, அந்த கடத்தை பார்த்துட்டோ இது மண்ணா இருக்கு அப்படின்னாக்கா அப்படியானாக்கா இதுக்கு மூலப்பொருள் எது? மண்ணு அப்படின்னு நம்ம அனுமானம் பண்றோம். ஆபரணங்கள் அதை மாதிரி பண்றோம். இந்த மாதிரியாக அனுமானத்தினாலதான் இதை தெரிஞ்சுக்க முடியும். அதனால சில வாக்கியங்கள்ல சில வேத வாக்கியங்கள்ல சில அத்தியனம் பண்றவா சில சாகைகள்ல அத்தியனம் பண்றவா இந்த மாதிரி அனுமான சித்தமான பிரதானம் கூட ஜெகத்காரணமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அத்தியனம் பண்றா. அதனால வேத வாக்கியமே அப்படி சொல்றதுனால நீ வந்து சாஸ்திர யூனிட்லாம் சொல்றிருக்க சித்தாந்தத்துல சாஸ்திரம் தான் பிரமாணம், சாஸ்திரம் தான் பிரமாணம் இந்த பிரம்மத்தை சாதிக்கிறதுல அப்படின்னு நீ சொல்றியோ இல்லையோ. இப்ப சாஸ்திரம் தான் பிரமாணம்னு சொன்னாக்கா அப்ப என்ன ஆகும்? வேத உபநிஷதங்கள்ல எது சொல்லப்பட்டதோ அதுதான் இங்க ஜெகத்காரணம் சொல்லணும். ஒன் பட்சப்படியே நான் பார்த்தேன்னாக்கா இந்த கடோபநிஷத்திற்கே இதுல இது கடசாக்கை, இந்த கடசாக்கையில அத்தியனம் பண்றதா என்ன பண்றான்னாக்கா அனுமான சித்தமான பிரதானம் கூட ஜெகத்காரணமா இருக்கு அப்படின்னுட்டு தெரிஞ்சுட்டு இருக்காளே ஓதராளே வாழலானும். இப்படி அத்தியனம் பண்றதுனால அதை ஏத்துக்கலாமே. ஏன்னா நீ சாஸ்திரத்தை ஒத்துன்னு இருக்க, நானும் சாஸ்திரத்தை ஒத்துக்கிறேன். எப்படியானாக்கா நீ சொன்ன பிரகாரம், அதாவது வேத உபநிடத்தினால சொல்லப்பட்ட ஒரு இது அந்த காரணம் அது சாஸ்திரத்தினாலதான் தெரிஞ்சுக்கணும்னு. இந்த சாஸ்திரம் கட சாஸ்திரம் இருக்கே, சாஸ்திரம்னா வேதம், கட உபநிஷத்திற்கே இது சொல்றது அவ்யக்தம் பதத்தை சொல்லெடுத்து. இந்த அவ்யக்தம்ன்றது என்னது அப்படின்னாக்கா சரீரத்தினுடைய சூக்ம தசை. வெக்தம் வெக்தம்னா வெளிப்படையா படிச்சுன்னு தெரியறது, அவ்யக்தம்னாக்க வெளிப்படையா தெரியறது இல்லையே. அதனால அந்த சாஸ்திரம் இந்த கடோபனிடத்தை சேர்ந்த வாக்கியம் இந்த வாக்கியமானது ஜெகத்காரணமா காமிக்கிறது பிரதானத்தை. அனுமானிக்கம் அப்பி ஏகேஷாம் இது சேர் ஏகேஷாம் சில சில பேருனுடைய சாகைகள், சில சாகைக்கார சில சாகையை சேர்ந்தவாள் அப்படின்னு அர்த்தம். ஏகேஷாம் சில பேருடைய யாரு இந்த மாதிரி அத்தியனம் பண்றாளோ அவளுடைய சில சில பேருடைய சாகைகள்ல இந்த மாதிரி ஓதப்படுறது. பிரகிருதி தான் இங்க வந்து காரணமாக ஓதப்படுறது, அதனால அப்படியே ஏத்துண்டுதான் ஆகணும். அதுல அபிசப்தம் போட்டிருக்கு. அபி அப்படின்னாக்கா சமசியம், நீ பிரம்மகாரணவாதமா நீ சொன்ன, நீ அது இருக்குன்னு நீ வாக்கியங்களை காமிச்ச. நான் என்ன சொல்றேன்,
அவ்யக்த சப்தத்தினால சொல்லப்படுற பிரகிருதி பிரதானம் சாங்கிய சித்தமானது, அந்த பிரதானம் கூட ஜெகத்காரணமாக இருக்கும். அதனால இது அந்நிய யோகம். இன்னொன்னுடைய சேர்க்கை சொல்றோம், நீ பிரம்மத்தை ஒண்டி சொல்லச்ச, பிரம்ம ஒண்டி இல்ல, இந்த இது இருக்கே அவ்யக்தம், அது கூட பிரதானம் பிரகிருதி, சாங்கியம் சொன்ன பிரகிருதி அது கூட ஜெகத்காரணமாக இருக்கும் அப்படின்னுட்டு அவன் சாங்கியன் ஆட்சேபிக்கணும். ஏற்கனவே வாக்கியங்கள்லாம் சொன்னோம், அவன் வந்து மகத பரம அவ்யக்தம் அவ்யக்தா புருஷ பரஹ அப்படின்னு சொல்லிருக்கு. அப்படி சொன்னதுனால இந்த இடத்துல அவ்யக்த சப்தமானது வசந்தது, அதுதான் தத்துவம், அதுதான் ஜெகத்காரணம். மகதக பரம் அவ்யக்தம் பரம் அப்படின்னு போட்டு உத்கிருஷ்டமா இருக்குது அப்படின்னு சொன்னதுனால இதுதான் ஏத்துக்கணும். அதனால இந்த உயர்ந்த அவ்யக்தமே ஜெகத்காரணமா இருக்கட்டுமே அப்படின்னு அவன் கேட்டான். ஆனும் மாணிக்கம் அப்படி ஏகேஷாம் இச்சே அப்படின்னு கேட்டாக்கா என்ன கிடையாது, ஏன் ஏன் கிடையாது? அந்த இடத்துல அவ்யக்த சப்தத்துக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? சரீர ரூபக விநியஸ்த கிரகிதே, விநியஸ்தம் விநியஸ்தம்னாக்க வைக்கப்படுறது, அமைக்கப்படுறது, ஸ்தாபிக்கப்படுறது அப்படின்னு அர்த்தம். என்ன அமைக்கப்படுறது, என்ன வைக்கப்படுறது? ரூபகம் வைக்கப்படுறது. ரூபகம்னா உருவகம்ன்ற தமிழ்ல, உருவகம் உருவகப்படுத்துறது, ஒரு வஸ்துவை இன்னொன்னுதாக்க அமைக்கிறது. அதாவது உருவகப்படுத்துறதுன்னா இப்ப வந்து உபமான உப்புமைய பாவம்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சந்திரன் மாதிரி முஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னா உபமான உப்புமையம். ஆனா இங்க ரூபகத்துல அது மாதிரி இல்லை, இவன் வந்து இத மாதிரி இருக்கிறான் அப்படின்னு மாதிரி கொடுக்க கூடாது. இந்த மாதிரின்ற சப்தம் வரக்கூடாது, இவ சப்தம் வராம இருக்கணும். இவ சப்தம் இல்லாமல் ஒரு ஆத்மாவை ரசி ரசத்தை உடையவன், சரீரத்தை ரதம் அப்படின்னு சொல்றது, சரீரமே ரதம், ரதம் மாதிரி இருக்குல்ல, சரீரமே ரசமா உருவகப்படுத்துறது. அந்த மாதிரி நம்ம மாத்தி சொல்ற மொழியோ சில வஸ்துக்களை இதை வந்து சொல்லிட்டு என்னுடைய வலதுகை இவன் தான் அப்படின்னு ஒருத்தன் சொல்றான். என்னுடைய வலதுகை இவன்தான்னா வலதுகை ஆடுவான். அவன் ஒரு குழந்தைய பார்த்து நம்ம சொல்றோம், எனக்கு பிராணன் இது இந்த குழந்தை, அந்த மாதிரி அது படுத்தச்சே என் பிராணனையே எடுக்கிறவன் அப்படின்னு சொல்றான். ரெண்டும் தவறு, இதெல்லாம் உருவகப்படுத்துறது அவ்வளவுதான். அந்த மாதிரி இந்த அவ்யக்த சப்தத்தினால சரீர ரூபகம் பண்ணப்படுறது, சரீரமானது உருவகப்படுத்தப்படுறது. அப்படி உருவகப்படுத்தப்படுறதுனால இந்த அந்த மாதிரிதான் இந்த இங்க வந்து கிரகிக்கப்படணும், அப்படிதான் எடுத்துக்கணும். ஏன்னா அப்படிதான் சொல்லிருக்குது, ஆத்மானம் ரஜனம் வித்தி சரீரம் ரதனை வச்ச அப்படின்னு சொல்லிடுத்து. இது உபரணத்தை சொல்லிடுத்து. இப்படி உபரணம் சொல்லிச்சுனாக்கா அதை அப்படியே ஏத்துன்னு தோணும். நீ ஒத்தன்றியோ இல்லையோ சாஸ்திரியோனின்னு சாஸ்திரமே அந்த மாதிரி தான் காமிச்சு கொடுக்குறது, உபநிஷத்து இந்த மாதிரி காமிச்சு கொடுத்துருது. பிரம்மமே வந்து இங்க புருஷனா சொல்லப்படுறான், புருஷான பரஞ்சிந்தர பிரம்மமே புருஷம், அவனுக்கு கீழே இருக்கிறது இந்த பிரகிருதி, அத மாதிரி ஜீவன் இப்படி சொல்றக்கு. அவர்தான் ஆத்மானந்த தினம் வச்சு சரீரம் ரதனைய வச்சு வசதியா உருவகப்படுத்தப்பட்டிருக்கு. இப்படி உருவகப்படுத்தப்பட்டதுன்னாக்கா அதுக்கு உருவமாவே நாம ஏத்துக்கணும். இப்போ இந்த உருவகப்படுத்தப்பட்டதுனாலேயே இந்த இடத்துல அவ்யக்த சப்தத்தினால சரீரம்ன்ற பதம் தான் சொல்லப்பட்டது. ரசரூபமாக உருவகப்படுத்தப்பட்ட சரீரமானது அவ்யக்த சப்தத்தினால சொல்லப்பட்டது. சரீர ரூபக விநியஸ்த கிரகிதே, சரீரமாகிற ரூபகம் பண்ணப்பட்டது விநியஸ்தம், அதுதான் இங்க எடுத்துருக்கோம். ஏன் அப்படின்னா தரிசகிச்ச இந்த கடோபநிஷத்திற்கே இது காமிச்சு கொடுக்கறது, தரிசகதி காமிச்சு கொடுக்கிறது. ஏன் அப்படின்னாக்கா இங்க ஆத்மானம் ரதனம் வித்தி சரீரம் ரதமே வச்ச அப்படிங்கிறதுல இந்த மாதிரி காமிச்சு கொடுக்கறது. அது அதையும் சொல்லி கடைசியில சோத்ன பாரமாத்மோதி சத்கிருஷ்ண பரமம் பதம்னுட்டு வைஷ்ணவ பதத்தை அடையிறது இருக்குது, அதுதான் இருக்குது, அவைகள் தான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. அப்படி சொல்லப்பட்டதுனால இந்த இடத்துல ஆணு மாணிக்கம் அப்படி ஏகேஷாம் இது சரீர ரூபக விநியஸ்த கிரகிதே. இப்போ சரி அவ்யக்த சப்தத்துக்கு நம்ம சித்தாந்தத்திலையும் பிரகிருதின்னு சொல்லிட்டு போகலாம், தப்பு இல்லை. ஏன்னா அது காரண தசையை சொல்றது,
காரியத்தை இந்த ஜீவன் இது இந்த உடம்பு அப்படின்னு சொல்லிட்டு போகலாம். அவங்க சொன்னதை நம்ம ஒத்துன்னு போனால் என்ன, பிரகதி கூட இதுவாகுமே, காரணமாக இருந்துட்டு போட்டமே லோகத்தில் அப்படின்னு கேள்வி வரலாம். ஆனால் அதை ஒத்துக்கக்கூடாது. அப்படி ஒத்துண்டாக்கா இவன் முதல்ல அத்யக்தம் சொல்லி, அத்யக்தமும் காரணம் சொல்லி, அப்புறம் பிரம்ம காரணமே இல்லைன்னு சாதிக்க முற்படுவானவன். அது ரொம்ப தவறு. அது நம்ம சித்தாந்தத்துக்கு விவேகமாக போயிடுவது. அதனால வேறையே புடுங்கிடணும். அந்த மாதிரி கிடையவே கிடையாது. பின்னா அடுத்த சூத்திரத்துலேயே அதுக்கு அடுத்த சூத்திரம் மூணாவது சூத்திரம் சொல்ல போறேன். எங்களுக்கு அத்யக்தம் உண்டு, நாங்கள் ஒத்துக்கிறோம். ஆனால் நீ சொல்றப்ப அதை தான் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம். நீ சொல்றது என்ன சொன்ன, அஸ்வதந்திரமா அப்ரமாத்மகமான நாங்கள் அஸ்வதந்திரமான அச்சேதனமான பிரதான தத்துவம் இருக்கும். நீயோ சுதந்திரமான அப்ரமாத்மகமான பிரதான ஜெகத்காரன் நீ சொல்றையோ இல்லையோ அதை தான் நாங்கள் கண்டனம் பண்றோம். அதனால அந்த கிரமத்தில் இது போறதுனால எதுவும் இது கிடையாது. ஆக இத மாதிரியாக இந்த முதல் சூத்திரத்தினால அதுக்கு வசீகாரி பரம்பரையெல்லாம் அன்னைக்கே நம்ம பார்த்துட்டோம். வசீகாரியம் தான் சொல்லப்படுறது, காரிய காரண பாவம் இங்க சொல்லப்படல அப்படின்லாம் சொன்னதுனால அதுதான் இங்க நிற்கிறது. ஆகவே காரிய காரண பாவத்தை வச்சுன்னு அவன் சொன்னான்னாக்கா அது வராது. இங்க சொல்லப்பட்டது என்னது அப்படின்னாக்கா வசீகாரிய பரம்பரை எல்லாத்தையும் வசப்படுத்தி, எல்லாத்தையும் தங்களை வசப்படுத்தி, கடைசியில பெருமானையும் வசப்படுத்தி பெருமானிட்ட போய் அவன் சேர்றது இருக்குதே அதுதான் இங்க சொல்லப்பட்டது. அப்படி சொன்னதுனால இங்க பரம புருஷன் தான் இங்க சொல்லப்படுறான். அவ்வக்த சப்தத்தினால சரீரம் சொல்லப்படுறது. அந்த சரீரத்தை வச்சுட்டு உபாசனம் பண்ணான்னாக்கா இவனுக்கு மோட்சம் கிடைச்சிடும். அந்த மோட்சம் கிடைக்கணும், உபாசனம் பண்ணணும், அதுக்கு ரெண்டு நடுவில் என்ன இருக்குன்னு வசீகாரணம் வசீகரணம் ஒன்று இருக்கு. எல்லாத்தையும் வசீகரணம் பண்ணணும். அதுக்கோசரம் சொல்றது இந்த இடத்துல இந்திரியை பராசக்தாக அப்பே பேச்சு பரம்மனகான்றது. அதனால இதுதான் கிரமம் அப்படின்னு இந்த முதல் சூத்திரத்தினால சித்தமாச்சு. ரெண்டாவது சூத்திரம் அவன் வந்து அவன் கேள்வி கேட்கிறான். இப்போ இங்க சப்தமும் என்ன இருக்கு, அவ்யக்தம் அப்படின்னு சப்தம் இருக்கு. அவ்யக்தம்னா என்ன அர்த்தம், வெளிப்படையா தெரியாததுன்னு அர்த்தம். வெளிப்படையா தெரியாதது அதாவது வியக்தமா இல்லைன்னு அர்த்தம். வியக்தமா இல்லாதது அப்படின்றது அவ்யக்த சப்தத்துக்கு அர்த்தம் இல்லையா. அத சரீரமும் வியக்தமா தெரியறதே, வியக்தமா தெரியாதது அப்படிங்கிற சப்தத்தினால வியக்தமா தெரியற சரீரத்தை எப்படி சொல்லலாம். முரண்பாடா இருக்கே உங்க சித்தாந்தத்துல. வேதாந்தத்துல நம்ம அவ்யக்த சப்தத்தினால சரீரம் சொல்றது, அது வந்து உருவகப்படுத்தப்பட்டிருக்குது, அதுதான் இங்க சொல்லப்படுது நம்ம சொல்லிடுறோம். ஆனால் அதை கேள்வி கேட்கிறோம். ஏன்னா அவ்யக்தம்னாக்க வெளிப்படையா அழைச்சுன்னு தெரியாம இருக்கிறது அவ்யக்தம். சரீரமோ வெளிப்படையா தெரியறது, நேரம் பாக்குறமே வியக்தமா தெரியறது பிரச்சனை. அப்படி தெரியற சமயத்துல தெரியற சரீரத்தை அவ்யக்தம் தெரியாதது பிரச்சனை, தெரியாததுன்ற சப்தத்தினால எப்படி தெரிகிற சரீரமானது சொல்லப்படுறது அப்படின்னு கேள்வி வருது. அதுக்கு பதில் ரெண்டாவது சூத்திரம் சூக்ஷ்மம் தூரகத்வாது. இங்க இங்க சொல்லப்பட்டது மூத்த சூக்மம் தான் சொல்லப்படுறது. அவ்யக்த சப்தம்னாக்க சூக்மம் தான் அர்த்தம். ஏன்னா நீ சொல்ற மாதிரி தான் நானும் ஒத்துக்கிறோம், பிரகிருதின் தான் அர்த்தம். ஆனால் இதுல ஒரே ஒரு இது இருக்குது, அது அந்த ததரகம் இந்த பூத சூக்மம் இருக்கே இவைகள்லாம் முதல்ல எப்படி இருந்தது, ஒண்ணுமே தெரியாம அவ்யக்தமா தான் இருந்தது. இப்ப என்ன எடுத்து தெரியுமோ, வியக்தமா வியக்தமாக பளிச்சுன்னு தெரியறது சரீரமாக. சூக்மமா இருந்த பூதங்கள்லாம் இப்போ வெளிப்படையா தெரியறது நம்ம உடம்புல. அதனால காரணத்தினுடைய சப்தத்தை கொண்டு காரியத்தை சொல்றது, இதனால எந்த தோஷம் இல்லை. எப்படி இது வந்து காரணாவஸ்தா காரியாவஸ்தான் பேரு, காரணாவஸ்தா காரியாவஸ்தான் பேர். இந்த அதுல வந்து பின்னாடி இந்த பாதத்திலே ஒரு அதிகம் வரப்போகுது, சத்து அசத்து அப்படின்னு இருக்குது. அசத்வா இத மத்ராசி சத்தோபை சதுஜாயத்த அப்படின்னு சொல்ல போகும். முதல்ல அசத்தா இருந்தது, இப்ப சத்தா எப்படி மாறிச்சு அப்படின்னு கேள்வி கேட்டுட்டு அதுக்கு பதில் சொல்ல போறோம். என்ன சொல்ல போறோம்னாக்கா,
முதல்ல அசத்துனாக்க சத்த, அதாவது இருத்தலே நமக்கு தெரியல, எதுவுமே தெரியல. ஒரு குழந்தை பிறக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த குழந்தை 10 மாசம் ஆகி 280 நாள்ல 270 நாள்ல பிறக்கச்சே தான் அதனுடைய பூர்ணமான ரூபத்தையும் நம்ம பார்க்கிறோம். அதே அந்த ஆரம்ப ஸ்டேஜ் இருக்கும் பாருங்க, ஆரம்ப நிலை 3 மாசம் 2.5 மாசம் அப்பதான் கன்ஃபார்ம் ஆறுது நமக்கு. அந்த சமயத்தில் அந்த குழந்தை எப்படி இருக்கும்? கண்ணு தெரியுமா, காது தெரியுமா, என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாதே, ஒன்றும் தெரியாது. அது எப்போ தெரிஞ்சுக்க முடியும்? ஒரு 8 மாசம் 9 மாசம் ஆகச்சே தான் இப்பெல்லாம் ஸ்கேன் பண்ணி பார்த்தா தெரியுது. இப்போ அந்த சூக்ம தசையில அது எப்படி இருக்கும்னே நமக்கு தெரியாதே. அதனால அந்த தசை அசத்வாயிதமக்ராசி அப்படின்னு வாக்கியம் சொல்றது உபனிஷத். அப்புறம் என்ன எடுத்துன்னா சிருஷ்டி ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, அதாவது பிரளய தசையில அசத் சப்த வாக்கியமா இருந்தது பிரம்மம், இப்போ சிருஷ்டி தசையில சச்சப்த வாக்கியமா மாறிடுச்சு. சத்து என்ன இருக்கு நேர பாக்குறமே, எல்லாமே பிரம்மமயமா தானே பார்க்கணும். சர்வம் பிரம்மமயம், எல்லாம் பிரம்மமயம், அதுதான பார்க்கிறோம். முதல்ல சூக்ஷமா இருந்தது, இப்ப ஸ்தூலமா மாறச்சு தெரியறது. ஸ்தூலமா இருக்கிற தசை சத்துன்னு சொல்றோம், சூக்ஷமா இருந்த தசைய அசத்துன்னு சொல்றோம். அதே மாதிரி இங்க அவ்யக்தம் அப்படின்னாக்க காரண தசை, அப்ப சூக்ஷமா இருக்கு, அதுதான் அவ்யக்தம். தெளிவாக தெரியல, தெளிவா தெரியாததுனால அதை வந்து நாம அவ்யக்தோன்ற சப்தத்தினால சொல்றோம். அதுவே இப்ப சூக்ஷமாக சரீரமா மாறிடுச்சு. இதுதான் நம்ம காரிய காரணபாவமே, பிரகிருத்தின்ற சொல்ல போறது இதுதான் காரிய காரணபாவமே. நம்ம சித்தாந்தத்துல சூக்ஷமா இருந்த பிரம்மமானது சூளமா மாறிடுச்சு அப்படின்னு தாய்க்க போறாரு. அதனால அந்த கிரமத்துல பார்க்கணும் இப்போ. அதனால சூக்ஷ்மம் ததர்ஹத்வா, அதுதான் அர்ஹதையை உடையது, அதுதான் அதுக்குதான் அதுக்கு உரித்தானது இதுதான் அது. ஏன்னா இந்த சரீரம் இருக்கே அது வந்து நமக்கு புருஷார்த்த சாதனமா இருக்கு. சரீரம் ஆத்தியம் கூட தர்ம சாதனம் அப்படின்னு நான் காளிதாசன். அதனால நம்ம உடம்பு தான் நமக்கு தர்மத்தை பண்றதுக்கு அனுஷ்டிக்கிறதுக்கெல்லாம் சாதனமா இருக்கு. நமக்கோ பரம புருஷார்த்த லட்சணமான மோட்சம் வேணும். அது வேணும்னாக்க அதுக்கு என்ன வேணும்? உடம்பு முக்கியம். உடம்பு நன்னா இருந்தாதான் நம்மளால பண்ண முடியும். அதனால நான் ஆயமாத்மா பலஹீனேன லப்யா அப்படிங்கிறது கடவுள் நல்லது. அதாவது பலஹீனமா இருக்கிறவனால இந்த பிரம்மத்தை தெரிஞ்சிக்கவே முடியாது, அடைய முடியாது. நல்லா உடம்பு சவுண்டு மைண்ட் அண்ட் சவுண்ட் பாடின்றான், அந்த மாதிரி இருக்கணும் உடம்பு, திருடமான உடம்பா இருக்கணும். அப்படி இருந்தாதான் எல்லாம் சித்திக்கும். ஆதரனால இங்க வந்து அது இருந்தாதான், அந்த உடம்பு இருந்தாதான் நம்மளால வந்து உபாசனத்தை பண்ண முடியும். புருஷார்த்த சாதனமா நமக்கு பிரவிற்த்தி எல்லாம் வரணும். அந்த பிரவிற்த்திக்கு அருகதை எப்ப வரும்? உடம்பு இருந்தாதான் வரும். அதுதான் இங்க சொல்லப்படுறது. சூக்ஷ்மம் து ததர்ஹத்வா, தது அர்ஹத்வா தது அப்படின்னு புருஷார்த்த சாதனத்துக்கு பிரவிற்த்தி இருக்கு பாருங்கோ, அந்த பிரவிற்த்திக்கு அருகமா இருக்கிறது இந்த உடம்பு தான் அப்படின்னு சொல்லப்படுறது. அதனால அவ்யக்த சப்தத்தினால சொல்லப்பட்டது சரீரம்தான். அதாவது காரணத்தை குறிக்கக்கூடிய சப்தத்தை காரியத்திலையும் உபச்சாரமாக சொல்றோம். அது லோகத்திலையும் உண்டு. அது நம்ம சொல்றோமோ இல்லையோ, இப்ப கடம் இருக்குன்னாக்கா பின்னாடி மண்ணாதான் இருந்தது, இதுவே என்ன கடம் கூட மண்ணு தானே அப்படின்னு சொல்றோம். கடம் கூட மண்ணு தானே, என்ன அர்த்தம்? இப்ப ஆகாரம் தான் மாறி இருக்கு, ஆகாரம் மாறி இருக்கே தவிர்த்து பசுதா அது முன்னாடி இருந்தா மண்ணா தான் இருந்தது, அதனால சூக்ம தசை மாதிரிதான் அது அப்படின்னு பண்றோம். அதனால அந்த விஷயம் தான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. அதனால அவ்யக்த சப்தத்தினால சரீரம் தான் சொல்லப்படுறதுன்னு ரெண்டாவது சப்தத்துக்கு அர்த்தம். அப்ப இவன் கேக்குறான், நீ வந்து அவ்யக்த சப்தத்தினால அவ்யாகிருதமான பூத சூக்மம் அல்லது பிரகிருதி அப்படின்னு நீ ஒத்துக்கிறேன்னு சொல்ற, அப்படியானாக்கா கபிலர் அதுதானே சொன்னார், அவ்யக்த சப்தத்தினால பிரகிருதி தான் சொல்லப்படுறதுன்னு சொன்னாரே, அதை நீ ஏன் ஒத்துக்க மாட்டேன்ற? ஏன் உனக்கு துவேஷம்? ஏன் அதை ஒத்துக்க மாட்டேன்ற? கபிலர் சொல்றத ஒத்துக்க மாட்டேன்ற, அதையே நீ உன் சித்தாந்தத்தில் நீ ஒத்துப்பேன்னு சொல்றியே. கபிலர் வந்து தப்புன்னு சொல்லிட்டு நாங்க சொன்னதே நீ திருப்பி சொன்னா நியாயமா? அது என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்கிறார். அதுக்கு சமாதானம், ததவீனத்வாத் அர்த்தவது அப்படின்னு, ததவீனத்வாத் அர்த்தவது,
குரு நமக்கு வந்து இந்த இந்த இருக்கு பாருங்க, அஸ்தி பிரம்மேது வேத சந்தமேனம் தத்தோ விதருதி அப்படின்னு வாக்கியம் இருக்கு. அந்த வாக்கியத்துக்கு பிரம்மன் அர்த்தம் பண்றார், லோகத்தில் இருக்கிற வஸ்துக்கள் அத்தனையும் சத்து தான் இருக்கு அப்படின்றது தானே இருக்கு. ஆனால் எப்ப சத்த தெரியுமா? சத்தைன்னா என்ன அர்த்தம்? இருத்தலை உடையது, இருத்தல்ன்ற தர்மத்தை உடையதுன்னு அர்த்தம். இருத்தல்ங்கிற தர்மம் அது எப்ப வரும் அப்படின்னா, எம்பெருமானுடைய ஞானம் நமக்கு வருது பாருங்கோ. நம்ம சித்தாந்தத்துல ஒருபடி மேல போகணும், அதாவது ஆச்சாரியத்தினுடைய ஆசிரியக்கிறது, பாகவத லட்சணத்துக்கு அனுகூலமா இருந்திருக்கிறது, சேஷத்துவத்தை பாகவத காஷ்ட பிரியந்தம் உருஷார்த்த காஷ்டம் அதுதானே, அதனால அந்த பாகவத சேஷத்துவத்தை வச்சுண்டு ஆச்சாரியார் திருவடியை பிடிச்சிண்டு அந்த ஆச்சாரியார் எதை எதை உபதேசிக்கிறாளோ அதை அப்படியே கிரகிச்சுண்டு அதுக்கு அனுகுணமாக பிரம்மத்தை பரமாத்மா பிரம்மத்தை நல்லா தெரிஞ்சுட்டு அதுக்கு அனுகுணமா பிரவர்த்திக்கிற மொழியோ இதுதான் தட்ல சச்சப்த வாட்சியமே. அப்படி இருந்தால்தான் அவன் சத்தாகிறான். நம்ம சொல்ற மொழியோ ஆச்சாரிய திருவடி சம்பந்தம் கிடைச்சதுனாலதான் எனக்கு சத்தையே வந்ததுன்றோம். இதே உன்னிடம் என்ன சொல்றது, பிரம்மத்தை தெரிஞ்சுட்டாதான் நமக்கு சத்துவமே இருக்கும், இல்லாத போனா வராது. ஒரு சேதனனுக்கே அந்த மாதிரி அப்படின்னாக்கா ஒரு அச்சேதனமான பிரதானத்துக்கு எப்படி இருக்கும்? அச்சேதனமான பிரதானனுக்கே அந்த பிரதானமே சுதந்திரன் நீ சொல்லிட்டேன் வாங்கிக்கணும், அது எப்படி வரும்? அதனால இது அச்சேதனம். இந்த பிரகிருதி பிரதானம் அவ்யக்தம் அவ்யாகிருதம் தமஹா இந்த மாதிரி எத்தனையோ வாக்கியங்கள் இருக்கு. இந்த இந்த பதங்கள்லாம் இந்த அச்சேதனத்தை தான் குறிக்கிறது, மூல பிரகிருதிய அப்படி குறிச்சா கூட அது அத்தனையுமே அத்தனை சத்தத்தினாலும் சொல்லப்பட்ட அந்த மூல பிரகிருதின்றது பரமாத்மாவோட சேர்ந்திருக்கணும், பரமாத்மாவுக்கு அதீனமாக இருக்கணும், பரமாத்மாவுக்கு சரீரமா இருக்கணும், பரமாத்மாவை அந்தரியாமையை உடைத்ததா இருக்கணும். அப்படி இருந்தாதான் இது உண்டு, இதை ஏற்றுக்க முடியும். நீங்க நாங்க வந்து பிரகிருதியை என்னைக்குமே நாம வந்து கண்டனம் பண்ணல, வந்து புரிஞ்சுக்கோங்க இது மாத்திரம், பிரகிருதியை நாம கண்டனமே பண்ணல. சாங்கியன் சொல்லக்கூடிய பிரதானத்தை கண்டனம் பண்றோம் நாங்க சொல்லல, சொரூபத்தக கண்டனம் கிடையாது. ஏன்னா இப்போ நம்ம சித்தாந்தத்துல வந்து ருத்ரன் சிவன் சொல்றோம், பிரம்மா இந்திரன் எல்லாம் இருக்கா, இந்த தேவதைகள்லாம் நம்ம என்னதான் கண்டனம் பண்ணோம்? பரதேவதை இல்லைன்னு தான் கண்டனம் பண்றோம், பரதேவதை இல்லை. மற்றபடி இந்த ருத்ரன் நம்ம ஒத்துக்கலையா, அது மாதிரி இந்திரன் ஒத்துக்கலையா, எல்லாம் பரமாத்மாவுடைய விபூதியா இருக்கா, அவனுடைய ஐஸ்வர்யத்துல சேர்த்துக்க, அந்த மாதிரிதான் நம்ம ஒத்துன்னு இருக்கோம். அதே மாதிரியாகவே இந்த இது இருக்கே பிரகிருதி இவைகள்லாம் சுதந்திரமா இருந்துட்டு எதையுமே பண்ணாது பண்ண முடியாது, அதே பரமாத்மாவுக்கு இருந்து பண்ணினாக்கா எல்லாம் ஒத்துக்கலாம். என் வந்து ஒரு 10-15 வருஷம் முன்னாடி அன்னமாச்சாரியர் ஒருத்தர் தெரிஞ்சுக்கலாம், அவர் கீர்த்தனை நிறைய பண்றதுக்கு எடுத்துருவேன் என்ன பத்தி, அவர் வந்து ஒரு கீர்த்தனையில ஒரு வரி சொல்ற, இங்க இருக்கிறவா அத்தனை பேர், இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிறவா அத்தனை பேருமே வைஷ்ணவளே அப்படின்றாரு, வைஷ்ணவாதானே அப்படின்னுட்டு. அதுக்கு ஒரு இங்க தெலுங்குக்காரர் என்ன கேட்டார் இப்படின்னு சொல்லிட்டாரு, நீங்க எல்லாம் இவா வைஷ்ணவா இல்லை, இவா வைஷ்ணவ விபூதிட்டா வைஷ்ணவா இல்லை, இதரெல்லாம் இதர மதஸ்தான்லாம் வைஷ்ணவ இல்லைன்னா சொல்றீங்களே அது எப்படி? அவர் எல்லாருமே வைஷ்ணவான்னு சொல்லிட்டாரு அப்படின்னு அவர் கேள்வி கேட்டேன். அதுக்கு அப்படியே பதில் சுமாதானம் சொல்லிச்சு சொன்னேன். அப்படி இல்லை, அவர் என்ன சொன்னார், பெருமாளுடைய சம்பந்தன்றது எல்லாருக்கும் இருக்கு, பெருமாள் அந்தராத்மாவா இருக்கான், ஆனால் அதை உணர்ந்தவன் எவனோ, எனக்கு அந்தராத்மா எம்பெருமான் சிவன் நாராயணன் அப்படின்னு யாரு தெரிஞ்சுருக்கானோ அவனுக்குதான் வைஷ்ணவத்து சத்தைன்றது இருக்கு. பெருமாள் அந்தராத்மையா எல்லாருக்கும் அந்தரியாமிதான், எல்லாருக்கும் அந்த நிலையா பெருமாள் தான் இருக்கார், அது உண்மை. அது அந்த விஷயத்துல மாத்திரம் எல்லாரும் வைஷ்ணவார்களே அப்படின்னு அவர் சொன்னார். மற்றபடி இவ அத்தனை பேர் தெரிஞ்சுட்டு உள்ள எனக்கு அந்த ஆத்மா எம்பெருமான், அதனால நான் விட்டு சம்பந்தி வைஷ்ணவன், சுவாமி தேசியன் வந்து ஏகாந்தி உபதேஷ்டவியா
நைவ கிராம கூடாதிபிகி விஷ்ணுநாதி உபதேஷ்டவியா பக்ஷசர்வம் செய்யவிகி அப்படின்னு எடுத்திருக்க. அதனால விஷ்ணுவை வச்சுட்டுதான் எல்லாரும் தவிர்த்து வந்து நான் என்னுடைய இதெல்லாம் சொல்லி ஊரை சொல்லி வம்சத்தை சொல்லி நான் வாழ்க்கை இப்படி இருந்தேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம், ஊரெல்லாம் போட்டுக்கிறோம். அது வந்து சுவாமி திருவுள்ள என்னன்னாக்கா அதனால அகங்காரம் வரக்கூடாது, அவ்வளவுதான், அகங்காரம் வரக்கூடாது. மற்றபடி ஊரெல்லாம் இப்ப தண்ணியா சொல்ற தன்ன சிறாரும் சூப்பு திரவேங்கன உடையான் அப்படிங்கிறார். அதனால இதுல அஸ்திரி மகாத்தின் கடைசியில முடிக்கிச்சு, அதனால தன் ஊரை சொல்லிக்கலையான்னா அது எப்படி அப்படின்னாக்கா மகான்கள் அவதரிச்ச அந்த ஊர் இருக்கே அந்த ஊரை நான் சேர்ந்தவன் அப்படின்னு சொல்லுற பெருமை. அந்த அர்த்தத்தை சொல்லிக்கலாம், எங்க ஊர் தான் அஸ்தி, உங்க ஊர் மஷ்டம், எங்களது அபிஜாதம், உங்களது அனபிஜாதம் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. அதனால விஷ்ணுநாதி உபதேஷ்டவியாக தஸ்து சர்வம் செய்யவிகி. அகம் வைஷ்ணவதாசன் தாசானதாசன் சரணாவிதாசன்லாம் எழுதுறோம், இதுதான் கிரமம். அதாவது ஸ்ரீ வைஷ்ணவதாசன் விஷ்ணுவுக்கு சேஷமா இருக்கேன், தாசனா இருக்கேன் பெருமாளுக்கு, அது மாதிரி வைஷ்ணவாளுக்கு தாசனா இருக்கேன். அப்படி இருந்தால் தானே ஆத்ம சத்தை கிடைக்கிறது. அதே மாதிரியாக இங்கேயும் பிரகிருதி இருக்கிறதே ஒரு அச்சேதனம், அது காரியம் பண்ணணும்னாக்கா பிரம்மாத்மகமா இருந்தால்தான் பண்ண முடியும். அது பிரம்மாத்மகமா இல்லைன்னா அதனால எதையும் சாதிக்கவே முடியாது. அதனாலதான் சுவாதீன சேதனா சேதன ஸ்வரூப ஸ்திதி பிரவர்த்தி பேதம் அப்படிங்கிறார் சுவாமி எம்பெருமானார் யஜ்ஜத்துல. அதனால அந்த பிரவர்த்திகள்லாம் வேணும் அப்படின்னா பரமாத்மா அவனுடைய அதீனமா இருந்தாதான் முடியும். இல்லாத போனாக்கா ஒண்ணுமே முடியாது. அதனால ததுதீனத்துவாத் அர்த்தவது, இது எப்படி இது அர்த்தவதுன்னாக்க அப்பதான் சார்த்தக்கியம், அப்பதான் பலனா இருக்கும். பரமபுரனுக்கு நாம எல்லாரும் பரதந்திரால் நம்ம எல்லாரும் தெளிக்கணும் அப்படின்னு ஒரு அச்சேதனம். அச்சேதனம் அவ்வளவுதானே, சர்வாத்மனா பரமாத்மா அதீனமாத்மா இருக்கும். ரொம்ப அழகா சொல்ல போற இந்த பராயத்தாதீனம் போடுது ரெண்டாவது அத்தியாயத்துல மூணாம் பாதத்துல, அதுல சொல்லச்சே சுவாமி சாய்க்கிறார் பராவில்ல. சாரத்தியாதி கிரமே நப்பது நியதகதி சாத்தியானாம் பிரவர்த்தி அப்படிங்கிறார். ஒரு தேர் இருக்கு, தேருக்கு குதிரை இருக்கு, அந்த குதிரையை ஓட்டுறதுக்கு சாரதி இருக்கும் தேரோட்டி, மூணு பேர் இருக்கா இல்லையோ, அதை வந்து உதாரிக்கிறார் தேசிகன். அதாவது தேர் இருக்கே அச்சேதனம், சர்வாத்மனா பரதந்திரம், அது எழுத்தாதான் ஓடும் அது தேரு. அந்த குதிரை இருக்கும் இல்லையோ, அதுவும் ஜீவன், தேரோட்டியும் ஜீவன். இப்ப ரெண்டு பேருமே சேதன சைதன்யம் இருக்கு, ஞானம் இருக்கு, ரெண்டு பேரும் ஞானம் இருக்குச்சு. தேரோட்டிக்கு அடங்கி இந்த இது இருக்கு பாருங்கோ, குதிரைகள், அந்த குதிரைகள் தேரோட்டிக்கு அடங்கி ஓடுறது, தேரோட்டிக்கு அடங்கி அது ஓடுறது. இப்ப என்ன எடுத்து ஒரு அச்சேதனமான தேரு தானா ஓடாது, இழுத்தாதான் ஓடும். இன்னொன்னு சேதனமான குதிரை, அந்த குதிரை ஓடும், ஆனா ஓடணும்னா என்ன பண்ணணும், சாரதி அவனுக்கு அனுமதி கொடுக்கணும், சாரதியோ சுதந்திரமா ஓட்டணும். இப்ப இங்க பெருமாள்ன்றவர் சாரதி ஸ்தானத்துல, தேரோட்டி ஸ்தானத்துல, குதிரைகள்லாம் நாமும், இந்த உடம்பு தேர் ஸ்தானத்துல. அப்படி இச்சுன்னு பார்த்தோம்னாக்க பிரவர்த்தி சரியா போயிடும். ஏன்னா அந்த குதிரைகள் எப்படி ஓடும், அந்த தேரோட்டி அவங்க கொடுக்கற சுதந்திரத்தை வச்சுட்டு அது நடந்து போறது இல்லை ஓடுறது. அது தப்பா ஓடுச்சுன்னா நாலு சாத்து சாத்தனும் அவன், சரியா ஓடுச்சுன்னா ஃப்ரீயா விட்டுடுறான். அதனால அந்த மாதிரியாக இங்க பெருமாள் என்ன பண்றாருனாக்க நம்மளை இப்படி நடத்துற, நம்ம கர்மானுகுணமாக நம்ம ஒழுங்கா போனோம்னாக்க நமக்கு நல்லதையே பண்ணிட்டு போயிடுறார், சுதந்திரமா விட்டுறாரு. நாம தப்பு பண்ணணும்னாக்க சிக்ஷிச்சு விட்டுறோம். இப்படி இந்த தேர் குதிரை தேரோட்டி இத மாதிரியே இப்படி இருக்கு. அதனால இந்த சர்வாத்மனா அச்சேதனம்ங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னாக்கா நமக்கு நம்ம என்ன சொல்றோமோ அதை தான் அதால செய்ய முடியும், சொதாக பிரவர்த்திக்க முடியாது, சொதாக பிரவர்த்திக்க முடியாது, நாம தான் பண்ணணும். ஏற்கனவே ஒன்று சொல்லிருப்பேன், இது கர்த்தவியதான் ஒன்று உண்டு வந்திருக்கிறது. ஒரு கோடாரி எடுத்துட்டு அந்த கோடாரினால மரத்தை வந்து ரெண்டா விட்டு அப்படின்னு சொன்னான். சரி, கோடாரி இருக்கு, மரம் இருக்கு, மனுஷனும் இருக்கான், அந்த மனுஷன் அந்த கோடாலி எடுத்து மரத்தை வெட்டினாத்தான் ரெண்டா போகும், அது இல்லைன்னா போகாதே. கோடாலி சொதாக
காரணம் சாதனம் ஆக முடியாது, அச்சேதனம், அது பிரவர்த்திக்க முடியாது. அது நாம என்ன பண்ணணும், அதை எடுத்து உபயோகப்படுத்தணும். அது வெறும் உபகரணமா இருக்கு, அவ்வளவுதான். ரெண்டா படுத்துறது நம்முடைய கையில் ஆக வந்தான். அது அந்த மாதிரியாக இங்க இருக்கு. இது உபரிடத்தெல்லாமே என்ன சொல்லிடுச்சு அப்படின்னாக்கா, எல்லா வஸ்துக்களும் கடைசியில் அவங்ககிட்ட போனோம். நம்ம ஆராதனை பண்ணச்சு அந்த இது சொல்றோம், போத சுத்தி பண்ணிட்டு இருக்கோம். பண்ற சமயத்துல எல்லாத்தையும் போய் பெருமாள்கிட்ட சேர்க்கணும். சமஸ்தரேயே கி பாவயாமி சதியும் பரஸ்யா சொல்றது மகாந்தம் அவ்வக்தே பிரகிருதோ பிரகிருதின் அவ்வக்தே அவ்வக்தம் அக்ஷரே அக்ஷரம் தமசி சஜீவம் ஏகீபாவயாமி அப்படின்னு இருக்கும். பரமாத்மா கிட்ட போய் தமசோட சேர்ந்த ஜீவனை பெருமாள் கிட்ட போய் சேர்த்து விட்டுறது, திருப்பி பெருமாள்கிட்டையும் சிருஷ்டிக்கணும். இப்படி கிரமங்கள்லாம் உபனிடம் சொல்லிட்டு போயிருக்குது. எல்லாம் எங்கிட்டேருந்தான் போறது, எங்கிட்டேருந்தான் வருது, எல்லாமே எனக்கு சரியும் பெருமாளும் சொல்லிட்டேன். அந்த மாதிரி உபனிடத்துன்னு சொல்றது இப்படின்னா சொன்னதுனால இந்த அச்சேதனமான பிரகிருதி இருக்குதே, இது எப்பொழுதும் பரமபுருஷ அதீனமாகவே இருக்கும். அப்படி இருந்தாதான் அதுக்கு சார்த்தக்கியம், அப்பதான் பலன் சரியா இருக்கும். இல்லாத போனா எல்லாம் விபரீதம் தான். அதனால சாங்கியம் சொல்ற பிரதானத்தை அப்ரமாத்மகமான பிரதானத்தை தான் நாங்க கண்டனம் பண்றமே தவிர்த்து, பிரம்மாத்மகமான பிரதானம்னு சொன்னா சர்வாத்மனை நாங்க ஒத்து போயிடுறோம் அப்படின்னுட்டு மூணாவது சூத்திரத்துக்கு அர்த்தம். நாலாவது சூத்திரம் பாருங்க, அவளே ஒரு வார்த்தை சொல்றா, மோக்ஷம் எப்ப வரும் அப்படின்னு சொன்னாக்க விஜயானாத் அப்படிங்கிறா. மோக்ஷம் வியக்தம் என்ன அவ்வக்தம் என்ன, அத மாதிரி ஜ்ஞாதான்னு அர்த்தம், அதாவது ஜீவன் அர்த்தம். வியக்தம் அப்படின்னு சொல்றதுனால வந்து காரிய பொருள், காரிய தசை, அத மாதிரி வியக்த அவ்வக்த அப்படின்னாக்க மூலப்பிரகிருதி, மூலப்பொருள் பிரகிருதி. காரியமான பிரபஞ்சமும் அதை தெரிஞ்சுக்கணும், காரணமான பிரகிருதி இருக்குதே அதையும் தெரிஞ்சுக்கணும், வியக்தம் என்ன அவ்வக்தம் என்ன. அத மாதிரி ஜீவன் இருக்கான புருஷன், அவனுடைய சுரூபத்தையும் தெரிஞ்சுக்கணும். அப்படி நாம தெரிஞ்சிருந்தோம்னாக்க மோட்சம் வரும், இந்த ஞானத்தினாலதான் மோட்சம் வரும்னுட்டு சாங்கியால் சொல்ற. இது என்ன கேட்கணும் நாங்க, அப்படியானாக்க அந்த பிரகிருதிய தெரிஞ்சின்றாதான் மோட்சம் வரும்னு சொல்லணுமோ இல்லையோ, எங்கேயாவது உபரிஷத் அப்படி சொல்லித்தா. பரம புருஷனை தெரிஞ்சா சமய விதித்வா அதிமத்தியமேதி அப்படின்னு வாக்கியம், சமயவ பரமாத்மாவே விதித்வா, பரமாத்மாவை தெரிஞ்சின்றா, தெரிஞ்சின்றாக்கா உபாசனை பண்ணின்னு அர்த்தம். மிருத்யும் அத்தியேதி அதி மிருத்யுமேதி, மிருத்யும் அத்தியேதி மிருத்யுவை தாண்டிடுறான், சம்சாரத்தை தாண்டிடுறான். அத மாதிரி சொல்றோம், வேதாக வேதம் புருஷம் மகாந்தம் ஆதித்யவர்ணம் தமசரஸ்தாத்தம் ஏவம் வித்வான் மிருதேகபவதி நான்ய பந்தா வித்யதே நாய அப்படின்றோம். வேற வழியே இல்லை, அவனை அடையணும், அவனை உபாசிக்கணும், அவனை தெரிஞ்சுட்டு அவனை உபாசித்தாதான் அடைய முடியும்னு சொல்லித்தே தவிர்த்து, பிரகிருதியை தெரிஞ்சுட்டாதான் மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு நீ சொல்றது இருக்குதா இல்லையே. நியாயத்துவம் அவஜனாச்ச, நியாயத்துவம் அறியப்படுதல், அறியப்படும்படியாக பிரகிருதியை அறியப்படும்படியாக இங்க சொல்லவே இல்லையே இந்த உபநிஷத்து எல்லாம் எங்கேயுமே. அப்படி சொன்னதுனால இதை எப்படி ஏத்துக்க முடியும், அது இல்லையே பிரகிருதி தான் காரணம் நீ சொன்ன. நாங்க என்ன சொல்றோம், சர்வ காரணமா இருக்கக்கூடிய பகவான் காரணம் தியாயா அப்படின்னு இருக்கு. காரணமாக இருக்கக்கூடிய பரமாத்மாவானவன் நம்ம தியானிக்கப்பட வேண்டியவன் அப்படின்ற இருக்கு. அதனால அந்த ஞேயத்துவத்தை சொல்லலையே இங்க. நீ சொல்ற பிரகாரம் இருந்ததுன்னாக்க ஜெகக்காரணம் எதுவோ அதை தியானம் பண்ணணும், அது பிரகிருதி தான், அந்த பிரகிருதி தான் தியானம் பண்ணணும் அப்படின்னு இங்க சொல்லவே இல்லையே. சொல்லாத விஷயத்த எப்படி நீ வந்து சொன்னதா சொல்லுவ, அதனால அந்த உன்னுடைய சித்தாந்தமே இங்க அடிபட்டு போயிடுச்சு. அதனால காப்பீடு தந்திர சித்தமான அப்பிரதானமானது இங்க சொல்லப்படலை அப்படின்னுட்டு நாலாவது சூத்திரத்தினால சூத்திரகாரன் சொல்லுவேன். அஞ்சாவது சூத்திரம் பாருங்க, இல்ல இல்ல அசப்தம் அஸ்பரிசம் அரூபம் வியயம் ததா அரசம் நித்யம்
அகந்தவச்சயது அனாத்யனந்தம் மகதஸ்பரம் துருவம் நிஜாயதம் மிருத்யு முகாத்திரம் உச்சதே அப்படின்னு வாக்கியம் இருக்கு. இங்க பாருங்க, அதுல அசப்தம் சப்தம் இல்லாதது, அஸ்பருசம் தொடுதல் இல்லை, அதே மாதிரி அரூபம் ரூபமற்றது, நிறம் இல்லை, ஸ்பர்சம் இல்லை, நிறம் அத மாதிரி நிச்சயமா இருக்கக்கூடியது, அரசம் ரசம் இல்லாதது, அகந்தம் வாசனை இல்லாதது, அனாத்யனந்தம் அனாதியாகவும் அனந்தமாகவும் இருக்கக்கூடியது. அத அந்த மகத்திற்கே மகத்தை காட்டிலும் வசந்தது பரம். ஏன்னா மகத பரம் அவ்வியக்தம் இருக்கு, மகத்து பிரகிருதிக்கு அடுத்த தத்துவம் மகத் தத்துவம் அவ சொல்ற. அதனால மகத்துக்கு மேல் தத்துவம் பிரகிருதின்னு ஆறுது. அதனால இங்க வந்து அவ்வக்த சப்தம் இருக்கு, அசப்தம் அஸ்பரிசம் இத மாதிரி சப்தத்தினால அவ்வியம்னு ஒன்று சப்தம் இருக்கு. இவைகள்லாம் பிரகிருதி தானே சொல்றது. நீ என்ன சொன்ன, அந்த பிரகிருதிய தெரிஞ்சிக்கும்படியாக உபாசிக்கும்படியாக வாக்கியமே சொல்லலையே அப்படின்னு நீ கேட்ட, சித்தாந்தி கேட்டான் முதல் சூத்திரத்துல ஜேயத்வாசன ஆச்சான் இடத்துல. இப்ப இந்த சூத்திரத்துல அது மாதிரி இருக்கே, இந்த ஸ்ருதியில அசப்தம் அஸ்பரிசம் அரூபம் அவ்யயம் ததா அரசம் நித்யம் அகந்தவச்சயது அனாத்யனந்தம் மகதஸ்பரம் த்ருவம் நிஜாயதம் மிருத்யுமுகாத்திரம் உச்சதே. அதை கண்டறிஞ்சாக்கா, அதை கண்டு அறிந்து அதை உபாசிச்சோன்னாக்கா மிருத்யுமுகாத்திரம் உச்சதே. மிருத்யு அப்படின்னாக்கா சம்சாரம், சம்சாரம் முகத்திலிருந்து இவன் விடுபடுறான் அப்படின்னு கடவுள் மனிதத்தையே சொல்றது இதே மனிதர். அப்போ நீ வந்து பிரதானத்தை சொல்லலேன்ன நியாயமாக இல்லையே, நியாயமா இங்க சொல்லிருக்குதே பிரதானத்தை அறிஞ்சிக்கணும், பிரதானத்தை உபாசிக்கணும், இங்க சித்தாந்தம் தான் இங்க சொல்லப்பட்டிருக்குன்னு அவன் கேட்கிறான். பததி சேத்து, அதனால அவ்யக்தத்து கூட நியாயத்தும் அனந்தரமே அடுத்த வாக்கியத்திலேயே மந்திரத்திலேயே சொல்லப்பட்டிருக்கே அப்படின்னு சொன்னாக்கா என்ன, அது கிடையாது. ஏன்னாக்கா பிராக்ஞோஹி பிரகரணா, பிரகரணம் இருக்குதே பரமபுருஷனை தான் சொல்றது, அது பரமபுருஷனை தான் சொல்றது. இந்த வாக்கியத்துக்கு அப்புறமே அதுக்கு முன்னாடி சொல்றது பின்னாடி சொல்றது என்ன சொல்றது அப்படின்னா, விஜயானோதி சத்யஷ்ணா பரமம் பதம். அத்தியாசம் திருடமான புத்தியை எவன் ஒருத்தன் சாரதியாக வச்சிருக்கானோ, அந்த மாதிரி மனச வந்து கடிவாளமா எவன் வச்சிருக்கானோ அவன் இந்த வழி இருக்கே அத்வா வழி, அதனுடைய அண்ணண்ட கரை இருக்கோ இல்லையோ அதை போய் அடைஞ்சிடுவானவன். அதாவது சம்சாரமாகிற ஒரு மார்க்கம், அந்த சம்சாரத்தினுடைய மறுகரை. மறுகரை எது அப்படின்னாக்கா எம்பெருமானுடைய பரமபதம் தான், விஷ்ணுவனுடைய அந்த ஸ்தானத்தை அவன் அடைஞ்சிடுவான். சத்விஷ்ணோ பரமம் பதம் சொல்லிருக்கது. அது மாதிரி ஏத சர்வேஷு பூதேஷு பூடோத்மான பிரகாசத்தே, எல்லா பூதங்களையும் லோகத்துல என்னென்ன இருக்கோ உசிரணங்கள்லாம் எல்லா பிராணிகள்லாம் இருக்கோ இல்லையோ அவைகள்லாம் இந்த கூடோத்மா இவன் வந்து மாயினால மறைக்கப்பட்டிருக்கான். இவன் அவன் எல்லாருக்கும் பிரகாசிக்கிறதுல பின்ன எப்படி அவனை பார்க்க முடியும்ன்னு, திருஷ்யத்தே ஸ்வக்ரியா புத்தியா சூக்மயா சூக்ம தரிசிதிஹி அப்படின்னு இருக்கு. அக்ரியான கான்சன்ட்ரேஷன், ஒருமுகமாக சூக்மமான புத்தி, அந்த சூக்மமான புத்தியினாலதான் அதாவது ஒருமுகப்படுத்தி உபாசனம் பண்ணணும்னாக்கா பெருமாளை பார்த்துக்கலாம், அப்பதான் பார்க்க முடியும். இல்லாத போனால் சாதாரண மனுஷனால பார்க்கவே முடியாது. இப்படி எல்லாம் சொல்றது. அதனால இந்த இடத்துல சொல்லப்பட்டது நீ சொல்ற மாதிரி அவ்யக்தமான பிரதானத்தை வந்து அறியப்படுவதாக சொல்லப்படலை. வேற எதை சொல்றதுன்னாக்கா பரமாத்மாவை தான் சொல்றது. பிராக்ஞோஹி பிரகரணம், இந்த பிரகரணம் முழுக்க முழுக்க விஷ்ணுவை சொல்லெடுத்து, சாக்ஷாத் பரதேவதையை சொல்லெடுத்து, அந்த மாதிரிலாம் சொல்லப்பட்டதுனால இங்க வந்து சொல்லப்பட்டது பரமாத்மா விஷயம்தான். பிராஜ்ய சப்தத்தினால பரமாத்மா சொல்லப்படுறான், அதனால அவன் தானே சர்வஜன், அவன் தான் இங்க சொல்லப்பட்டிருக்கான். உங்க சித்தாந்த பிரகாரம் எல்லாம் கிடையாது. அதனால நியாயத்தும் இங்க பிரகிருதிக்கு சொல்லப்படலை, அதனால அது இல்லைன்னு ஆச்சு. அதன் பிறகு
அதனால இந்த சூத்திரத்தினால என்னாச்சு, ரெண்டு சூத்திரத்தினால, நாலாவது சூத்திரம் அஞ்சாவது சூத்திரத்தினால அவ்யக்தமான பிரதானம், அவன் சொல்லக்கூடிய பிரதானத்தை நியாயமாக சொல்லப்படலை, உபாசிக்கப்படும்படியாக சொல்லப்படலை. அதை தெரிஞ்சிருந்தாதான் மோட்சம்னு எங்கேயும் சொல்லப்படலை. பரமாத்மாவான விவகாரம் தெரிஞ்சிருந்தாதான் நமக்கு மோட்சம் கிடைக்கும் சொல்லப்பட்டது அப்படின்னு இந்த சூத்திரத்தினால சாய்ச்சார். அதுக்கப்புறம் ஆறாவது சூத்திரம், பிரயாணாமேவ செய்வம் உபன்யாச பிரஸ்னஸ்து. பார்த்துக்கோ, நச்சிகேதம் அங்க வந்துட்டோம், மூணு நாள் அழுத்து, மூணு நாள் உபவாசம், அதனால பயந்துன்னு ஓடி வா, ஐஸ்வர்யம்லாம் போயிடுத்தேன்னு. அப்போ மூணு வரம் உனக்கு கொடுக்குறேன், மூணு வரம் கொடுக்கறதுனால உனக்கு என்ன வேணுமோ அதை கேட்டுக்கோ அப்படின்னு அவன் கேட்கிறான். வந்து மிருத்யு, முதல் வரத்தினால எங்க அப்பா வந்து என் பேர்ல கோச்சின்னு தானே என்ன வந்து மிருத்யவே தான் தாஸ்யாமி அப்படின்னு சொன்னார், எவனுக்கு உனக்கு கொடுக்குறன் போன்னு. அவர் கோபம் வந்தது இல்லையா, அந்த கோபம் அவருக்கு வரக்கூடாது, கோபம் போயிடணும். அப்படின்னா என்ன அர்த்தம், தேகத்தை காட்டிலும் ஒரு ஆத்மான்னு ஒண்ணு இருக்கு, அந்த ஆத்மாவுக்கு கோபதாபங்கள்லாம் இருக்கு, அந்த கோபம்லாம் போய் சாந்தன புத்தியோட சாந்தி அமைதி இருந்ததுன்னாக்கா அந்த கருணையோட என் அனுகிரகத்தேர்னு அது போறும்னு சொல்லிட்டான். இது முதல் கேள்வியை கேட்டுட்டான். ரெண்டாவது கேள்வி, அப்பா என்ன நச்சிகேதத்துக்கு அக்னியை சொல்லிக் கொடு, அதாவது இந்த நாச்சிகேத அக்னின்னு பேர் இருக்கு உபாசனம், நச்சிகேத வித்யான்ட்டு இந்த வித்தியை வந்து கேட்டுக்கிறான். ரெண்டாவது அதையும் அவன் உபதேசிச்சுடுறான். மூணாவது வந்து அவன் கேட்கிறான், என்ன கேட்டான் அப்படின்னாக்க, இங்க பாரு எங்க அப்பா வந்து என்னை கோச்சுட்டே நான் வந்துட்டேன், எல்லாம் எடுத்து நீ வந்து உபாசனத்தையும் இது பண்ணிட்டேன், நீ இப்போ எனக்கு என்ன வேணும் தெரியுமா, சில பேர் வந்து மோக்ஷம்னு ஒன்று சொல்கிறாளோ இல்லையோ அமிர்தம் அப்படின்னுட்டு, அந்த மோக்ஷத்தில் ஒரே இது இருக்கு, சந்தேகங்கள்லாம் இருக்கு. சில பேர் இருக்கு சொரூபத்தை பற்றி நிறைய சந்தேகம் இருக்கு, வாதம் செய்கிறார், வாதம் பண்ணச்ச வந்து இருக்குன்றா இல்லைங்கிறா, அந்த சுரூபத்தினுடைய இது என்ன ஸ்திதி, அந்த சுரூபம் எப்படிப்பட்டது, அதை எனக்கு வந்து உபதேசிச்சுக்கோம், இதுதான் எனக்கு மூணாவது இது அப்படின்னு. இப்போ மூணு கேட்டுட்டே நச்சிகேதன், மூணு உபாய சுரூபம், உபேத்திரு சுரூபம், உபேய சுரூபம், மூணுத்தையும் இங்க கேட்டுட்டே. இந்த மூணுத்தையும் கேட்டதுனால அவன் வந்து என்ன பண்றான்னாக்கா, மிருத்யு யமன் பயப்படுறான், இதை போய் தன்னோட பையனுக்கு எப்படி கொடுக்கறது எப்படி சொல்றது அப்படின்னு. அதனால ஆத்மஸ்வரூபத்தையும் தெரிஞ்சுக்கணும், உபாயம் உபயத்ரு அடையிறவன் ஜீவன் சுரு ஜீவஸ்வரூபம், அது மாதிரி பெருமாள் அடையிறதுக்கு உபாயம் இருக்கேன், அந்த சுரூபத்தை தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரியாக உபேயமா இருக்கக்கூடிய மோட்சம் இருக்கு பாருங்க, அதையும் தெரிஞ்சுக்கணும். இந்த மூணுத்தையும் இவன் கேட்கிறான், மூணுத்தையும் கேட்டதுனால இவன் வந்து அழகா உபதேசம் பண்றான். தந்துர்தர்சம் கூடமனு பிரவிஷ்டம் குஹாஹிதம் தஹ்வரேஷ்டம் புராணம் அத்யாத்ம யோகாதிகமே நதேவம் மத்வா தீரோ ஹர்ஷோகௌ ஜஹாதி. சுகம் துக்கம் இது எல்லாமே போறது இவனுக்கு, எப்ப போகும், எம்பெருமான நம்ம தியானம் பண்ணோன்னு உபாசிச்சாக்கா போயிடும். அதனால அது எப்படி அத்யாத்ம யோகாதிகமேனு யோகம், இந்த உபனிடத்திலாம் சொல்லி கொடுக்குற உபாசனம் இருக்கே, அதை நாம வந்து வச்சுண்ட தெரிஞ்சுனோடனே தேவம் அந்த பெருமாளை நாம கணக்க தியான உபாசனம் பண்ணாக்கா அவன் எப்படிப்பட்டவன், துர்தர்சம் அறிய முடியாதவன் அவன், கூடம் அனுப்பிரவிஷ்டம். இப்போ வந்து தம் துர்தர்சம் பார்க்க, துர்தர்சம் அவனை அறியவே முடியாது, கூடம் மறைஞ்சிருக்காமன், அனுப்பிரவிஷ்டம் எல்லாருடைய இறை உகையிலையும் உள்ள பூந்துட்டு இருக்கிறவன் அவன், கஹ்வரேஷ்டம் அவன் அந்தரியாமியா இருக்கக்கூடியவன், புராணம் ரொம்ப சாமானியமான அனாதியானவன் இருக்கு அவன், புராணம்னா பழைய புருஷ புராணகாங்கிறார் சுவாமி, பழைய புருஷன்னா என்ன அர்த்தம், அனாதியா இருக்கிறவன் அர்த்தம், எப்பொழுதும் இருக்கிறவன் அனாதிகாலமா அவன் தான் புருஷன் அப்படின்னு அர்த்தம். அப்படிப்பட்ட அவனை தம் தேவம் அந்த தேவதையே நாம மத்துவா அத்தியாத்ம யோகாதிகமேன அத்தியாத்ம யோகத்தை வச்சுண்டு உபாசனம் பண்ணி நம்ம தெரிஞ்சிடணும்னாக்க, அப்போ அந்த தீரனானவன், தீரன்னாக்க நல்ல புத்தியை உடையவன் அர்த்தம்,
உபாசனம் பண்றவன் அர்த்தம். தைரியம், தீரஸ்து பாவகா தைரியம்ன்றோம், அந்த மாதிரி இருக்கக்கூடியவனவன் அவனாலதான் அடைய முடியும். அவன் அப்போ என்ன தெரியும், சம்சார ஹரிஷம் இருக்கே, சம்சாரத்தில் இருக்கக்கூடிய சந்தோஷம் என்ன, சம்சாரத்தில் இருக்கக்கூடிய துக்கம் என்ன, அவைகள் எல்லாம் விட்டுடுவான், ஜகாதி எல்லாத்தையும் விட்டுடுறான் அப்படின்னுட்டு அங்க வாக்கியம் இருக்கு. இப்படி எல்லாம் சொல்லிருக்கிறதுனால இங்க வந்து உபாய சுரூபம், உபேய சுரூபம், அத மாதிரி தன்னுடைய சுரூபம் எல்லாத்தையுமே உபதேசம் பண்றான், எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கணும். இப்படி கேட்டு தெரிஞ்சின்றதுனால இந்த இடத்துல பிரகிருதியினுடைய விஷயம் எப்படி வரும் சொல்லுங்க, பிரகிருதியினுடைய விஷயமே வராது. பரமாத்மா, பரமாத்மாவுடைய சுரூபம் அவன் தானே உபேயம், அவனை தெரிஞ்சுக்கணும். உபாயம் அவனை பத்திய விஷயங்கள் தான், அவனை அவனையே சிந்திக்கிறவன் யாருன்னு ஜீவன், அவன் தான் உபேத்ரு, அடையிறவன் அடையப்படுபவன், அதற்கு உபாயமா இருக்கிறது. இது மூணுத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிறான் அவன். அப்படி கேட்டு தெரிஞ்சுக்கிறதுனால இந்த இடத்துல வந்து பரமாத்மா தான் சொல்லப்படுறான், நீ சொல்ற அப்ரமாத்மான பிரதானம் சொல்லப்படவில்லை அப்படின்னுட்டு இது கடைசி சூத்திரம் மகத்வச்ச அப்படின்னு இருக்கு. மகத்வச்ச அப்படின்னாக்க மகத்தத்துவம் போல, மகத பரம வியக்தம் அவ்வக்தா புருஷப்பரகான் இருக்கு. அங்க வந்து நீங்க அங்க புத்தியை காட்டிலும் புத்தியர் ஆத்மா மகான் பரகா, மகத பரம அவ்வக்தம்னு இருக்கு. அந்த இடத்துல மகான் அப்படின்னு ஒரு சொல், அதை காட்டிலும் ஆத்மா புத்தியர் ஆத்மா மகான், மகானான ஆத்மான்னு அங்க அர்த்தம் பண்ணிட்டு இருக்கோம் நாமும். அவனை காட்டிலும் இந்த சரீரம் வசதி அப்படின்னு அர்த்தம் பண்ணிருக்குது அது. அந்த இடத்துல மகச்சப்தத்துக்கு மகத்தத்துவம் எடுத்துக்கல, சாங்கியன்னு சொல்ற மகத்தத்துவத்தை அவன் எடுத்துக்கல. அந்த மாதிரி இங்கேயும் அவ்வக்த சப்தத்தினாலேயே இதை எடுத்துக்க கூடாது. இது இந்த அவன் சொல்ற பிரதானம் சொல்றானே அதை எடுத்துக்கவே கூடாது. ஏன்னா ஆத்மாவை காட்டிலும் வசந்தது அப்படின்னு சொன்னாக்க பிரகிருதி வந்து வசந்தது இல்லை, பிரகிருதினால வந்த இந்த சரீரம் இருக்கு பாருங்கோ, அந்த சரீரம் தான் வசந்தது. ஏன்னா இந்த உடம்பு இருந்தாதான் இந்த உடம்புனால நம்ம உபாசனத்தை அனுஷ்டிக்க முடியும், இல்லாத போனாக்க அனுஷ்டிக்கவே முடியாது. வெறும் பிரகிருதியை வச்சிருந்தா அது போக்கியமா தான் இருக்கும். ஆனால் இந்த சரீரம் இருக்கே அது போக்கியமா இருந்தா கூட அது கர்மார்த்தம், கர்மார்த்தமான சரீரம், அதை கொண்டே நம்ம மோட்சத்துக்கோசம் உபாசனத்தையும் அனுஷ்டிக்கணும், அதுக்கு சாதனமா இருக்கு, அதனாலதான் அது வசந்ததுன்னு சொல்லப்படுறது. அதனால புத்தேராத்மா மகான் பரகான்ற இடத்துல மகத்தத்துவத்தை எப்படி நாம எடுத்துக்க மாட்டோமோ, அந்த மாதிரியாக இந்த இடத்துல அவ்வக்த சத்தத்தினால பரமாத்மா அவன் சொல்ற அப்ரமாத்மகமான பிரதானத்தை எடுத்துக்க கூடாது. ஆகவே இங்க சொல்லப்பட்டது அவ்வக்த சத்தத்தினால அவன் சொல்ற பிரதானமான ஜெகத்காரணம் இல்லை, நாம சொல்ற சரீரம்தான், அது கூட உருவகப்படுத்தப்பட்டது அப்படின்னுட்டு இந்த அதிகரணத்துல ஏழு சூத்திரத்தினால அந்த சூத்திரக்காரர் சாச்சியார், அதை பாஷ்யக்காரர் விவரிச்சார், தேசிகன் இந்த ரெண்டு ஸ்லோகத்தினாலேயே அதை அத்தனையும் இதை காட்டி கொடுத்துருக்கிறது. அற்புதமான விடையும் நாளைக்கு கனசாதிகளும் தெரிவிக்கலாம். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.